வணக்கம், இது சூப்பர் 30. இன்றைய நாளின் முக்கியமான 30 செய்திகளின் விறுவிறுப்பான அணிவகுப்பு. கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தில் புதிதாக சேர்க்கப்பட்டுள்ள 735,000 பயனாளிகளுக்கு உரிமைத் தொகையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று காலை 10:30 வழங்க இருக்கிறார். கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தின் கீழ் பொருளாதாரத்தில் பின்தங்கிய குடும்பங்களில் குடும்ப தலைவியின் வங்கிக் கணக்கில் 1,000 ரூபாய் மாதந்தோறும் வரவு வைக்கப்படுகிறது. இந்த திட்டத்தின் கீழ் தகுதியுடைய 1,06,50,000 பேருக்கு உரிமைத் தொகை வழங்கும் திட்டம் கடந்த செப்டம்பர் 15 தொடங்கப்பட்டது. இதையடுத்து இந்த திட்டத்தின் கீழ் தகுதியிருந்தும் விடுபட்டவர்களுக்கு சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட்டன. அப்படி விண்ணப்பித்தவர்களில் 735,000 பேர் தகுதியானவர்கள் என்று கண்டறியப்பட்டது. இவர்களுடன் சேர்த்து இந்த திட்டத்தில் பயனடைவோரின் எண்ணிக்கை 1,13,84,300 பேர் என்று கணக்கிடப்பட்டுள்ளது. இவர்கள் அனைவருக்கும் இந்த மாத உரிமைத் தொகை 10 இன்றே வரவு வைக்க முதலமைச்சர் ஆணையிட்டுள்ளார். வழக்கமாக மாதந்தோறும் 14 உரிமைத் தொகை வரவு வைக்கப்படும் நிலையில் இந்த மாதம் தீபாவளி வரும் ஞாயிற்றுக்கிழமை வருவதால் இந்த மாதத்திற்கான உரிமைத் தொகையை இன்றே விடுவிக்க ஆணையிடப்பட்டுள்ளது. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இல்லாத மாநிலமாக தமிழ்நாடு உள்ளது என இந்திய தேர்தல் ஆணையத்திடம் தெரிவித்துள்ளதாக தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார். இல்லை, அட்வான்ஸ் செக்யூரிட்டி நம்ம லா அண்ட் ஆர்டர் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு ஒரு நல்ல ஒரு ஒன்றும் இதில் நம்ம பிரச்சனை இல்லாத ஒரு ஸ்டேட் தான், அதெல்லாம் நம்ம சொல்லியிருக்கோம். அடுத்த ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் முன்னேற்பாடுகள் தொடர்பாக தேர்தல் ஆணைய அதிகாரிகள் ஆய்வுக் கூட்டம் சென்னை மீனம்பாக்கத்தில் நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட 4 தென் மாநிலங்கள், பாண்டிச்சேரி, லட்சத்தீவு, அந்தமான் நிகோபார் உள்ளிட்ட 3 யூனியன் பிரதேசங்களுக்கான தேர்தல் அதிகாரிகள் பங்கேற்றனர். இந்த கூட்டம் நேற்று காலை 9 முதல் 7 வரை நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் வாக்குப்பதிவு இயந்திரம், வாக்காளர் பட்டியல் உள்ளிட்டவை தயார் நிலை குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது. அப்படி நம்ம சொல்ல முடியாது. இது இப்போ ஒரு ஸ்பெஷல் கேம்ப் தான் நம்ம பண்ணியிருக்கிறோம், இன்னொரு ஸ்பெஷல் கேம்ப் பண்ண போகிறோம். வரும் ஜனவரி இறுதியில் வாக்காளர் பட்டியலை வெளியிட இருப்பதாகவும் அவர் கூறினார். வீடியோ, தேர்தல் நுண் பார்வையாளர்கள், மத்திய போலீசார் உள்ளிட்ட 4 முறைகளில் வாக்குச்சாவடிகளை கண்காணிக்க ஏற்பாடுகள் நடந்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். அதிமுக கொடி சின்னத்தை ஓபிஎஸ் பயன்படுத்த உயர்நீதிமன்றம் தடை விதித்த நிலையில் ஓபிஎஸ் தரப்பு தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனு இன்று விசாரணைக்கு வருகிறது. அதிமுக கட்சி கொடி சின்னத்தை பயன்படுத்துவது தொடர்பான வழக்கில் தனி நீதிபதி சதீஷ்குமார் தீர்ப்பை வழங்கியிருந்தார். இதனை எதிர்த்து ஓ பன்னீர்செல்வம் தரப்பில் மேல்முறையீடு செய்யப்பட்டதுடன் அவசர வழக்காக விசாரிக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கப்பட்டது. இந்த வழக்கு நீதிபதிகள் ஆர் மகாதேவன், முகமது ஷெரீப் அமர்வில் இன்று விசாரணைக்கு வர இருக்கிறது. இதனிடையே சென்னை கிரீன்வே சாலையில் உள்ள இல்லத்தில் ஓ பன்னீர்செல்வம் அவரின் ஆதரவாளர்களுடன் நேற்று ஆலோசனை நடத்தினார். இப்போ லீகலாக தொடர்ந்து உங்களுக்கு செட் பேக்காக வருது, நம்ம பார்க்க முடியும், எப்படி எடுத்துக்க முடியும்? ஹீரோ வந்து வில்லனுக்கிட்ட அடி வாங்கிட்டு இருப்பான், கடைசியாக ஒரே அடி வில்லன் அவுட் ஆயிடுவான், அந்த கதை நடக்கும். இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் பன்ருட்டி ராமச்சந்திரன், வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். தேர்தல் நெருங்கும்போது சசிகலாவை ஓபிஎஸ் சந்திப்பார் என்று வைத்திலிங்கம் தெரிவித்தார். கோவை செல்வபுரம் பகுதியில் குளத்திலிருந்து சாலைகளில் வெளியேறும் நீரில் இளைஞர்கள் மீன்பிடித்தனர். விவரங்களை குருசாமியிடம் கேட்கலாம். குருசாமி, இப்ப கோவையில மழையோட தாக்கம் எந்த அளவுக்கு இருக்கு? அபிநயா, இன்றைய தினம் கோவையை பொறுத்தவரை மழை எதுவும் இல்லை. நேற்று காலை வரை பெய்த மழை காரணமாக செல்வபுரம் பகுதியில் இருக்கக்கூடிய செல்வ சிந்தாமணி குளமானது நிரம்பியது. குளம் நிரம்பியவுடன் அதிலிருந்து வெளியேறக்கூடிய தண்ணீரானது ராஜவாய்க்கால் வழியாக பெரிய குளத்திற்கு செல்லும் வகையில் ஒரு வாய்க்கால் இருக்கிறது. அந்த வாய்க்காலில் இருந்து வெளியேறக்கூடிய தண்ணீரானது தொடர்ச்சியாக சாலையில் ஓடிக்கொண்டிருக்கிறது. நேற்று 11 அளவில் வெளியேறிய தொடங்கிய தண்ணீர் தற்பொழுது வரை தண்ணீரானது சாலையில் வெளியேறி கொண்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து அந்த தண்ணீரை விரைவாக வெளியேற்றுவதற்கான நடவடிக்கைகளில் மாநகராட்சி நிர்வாகத்தினர் ஈடுபட்டு இருக்கிறார்கள். இதனிடையே சாலைகளில் தண்ணீர் ஆறாக ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய நிலையில் செல்வ சிந்தாமணி குளத்தில் இருந்து வெளியேறக்கூடிய மீன்களானது சாலையில் செல்லக்கூடிய நிலையானது இருக்கிறது. இந்நிலையில் நேற்று இரவு இளைஞர்கள் அனைவரும் அந்த பகுதியில் சாலையில் கூட்டமாக நின்று கொண்டு சாலையில் அந்த தண்ணீரில் வரக்கூடிய மீன்களை பிடித்து அவற்றை சேகரித்துக் கொண்டிருந்தார்கள். தொடர்ச்சியாக அந்த தண்ணீரை வெளியேற்றக்கூடிய பணிகளானது தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. இரவு நேரத்தில் மேயர் கல்பனா மற்றும் மாநகராட்சி ஆணையர் சிவகுரு பிரபாகரன் உள்ளிட்ட அதிகாரிகள் நேரடியாக சம்பவ இடத்தை ஆய்வு செய்து தண்ணீரை வெளியேற்றக்கூடிய பணிகளை விரைவுபடுத்தியிருக்கிறார்கள். இந்த பிற்பகலுக்கு பின்னர் இந்த நிலைமை ஓரளவு கட்டுக்குள் வரும் என அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி குருசாமி. சூப்பர் 30 தொடர்ந்து பார்க்கலாம்.
மதுரையில் அரிவாளால் வெட்டிய செயின் பறிப்பு திருடனை போலீசார் துப்பாக்கியால் சுட்டுப்பிடித்தனர். மதுரை கூடல் நகர் பகுதியில் கடந்த நவம்பர் 4ஆம் தேதி டூ வீலரில் சென்ற லதா என்பவரிடம் இருசக்கர வாகனத்தில் வந்த இருவர் செயினை பறித்து அந்த பெண்ணை சிறிது தூரம் இழுத்துச் சென்றனர். இது தொடர்பாக செல்லூர் பகுதியைச் சேர்ந்த நாகராஜனை காவல்துறையினர் கைது செய்தனர். மேலும் இந்த வழக்கில் தொடர்புடைய காலவாசல் பகுதியைச் சேர்ந்த ஸ்டீபன் ராஜாவை தேடி வந்தனர். இந்நிலையில் களத்துப்பொட்டல் பகுதியில் அவர் பதுங்கியிருப்பதை அறிந்து செல்லூர் போலீசார் அங்கு சென்று பிடிக்க முயன்றனர். அப்போது ஸ்டீபன் ராஜா அரிபாளால் எஸ் ஐ ரஞ்சித்குமாரின் கையில் வெட்டிவிட்டு தப்பியோட முயன்றார். அந்த நேரத்தில் ஆய்வாளர் ஆறுமுகம் துப்பாக்கியால் ஸ்டீபன் ராஜாவின் வலது காலில் 2 முறை சுட்டார். இதில் மயங்கி விழுந்த ஸ்டீபன் ராஜாவையும் அரிபாள் வெட்டில் காயமடைந்த எஸ் ஐ ரஞ்சித்குமாரையும் மதுரை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர். அவங்களை வான் பண்ணி கேட்க பட்சத்தில் திருப்பி அவங்கள வந்து காலில் வந்து சுட்டு அவங்கள பிடிச்சிட்டாங்க. அவங்களை எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. இப்போ 2 பேருமே ட்ரீட்மெண்ட்ல இருக்கிறாங்க. மதுரையில் செயின் பறிப்பு திருடனை காவல்துறையினர் துப்பாக்கியால் சுட்டு பிடித்தது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டதே என்று இம்சை அரசின் 23ஆம் புலிகேசி படத்தில் வரும் வடிவேலு பாணியில் கடத்தல்காரர்கள் புலம்பும் நிலைதான் ஆந்திராவில் ஏற்பட்டுள்ளது. விஜயவாடா வழியாக லாரியில் மிகப்பெரிய அளவில் கஞ்சா கடத்தப்படுவதாக ஹைதராபாத்தில் உள்ள வருவாய் புலனாய்வுத்துறை அதிகாரிகளுக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதையடுத்து நேற்று விஜயவாடா அருகே அதிகாரிகள் தீவிர வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர். அப்போது பாடி கூட இல்லாத நீண்ட லாரியை அதிகாரிகள் சோதனை செய்தனர். வழக்கத்துக்கு மாறாக காட்சியளித்த லாரியை அதிகாரிகள் அங்குலம் அங்குலமாக சோதனை செய்தனர். அப்போது லாரியில் மிக நேர்த்தியாக ரகசிய அறை அமைத்து கஞ்சா கடத்தியது தெரிய வந்தது. தோண்ட தோண்ட பண்டல் பண்டலாக சுமார் 3.25 டன் எடையுள்ள கஞ்சாவை பறிமுதல் செய்த அதிகாரிகள் 2,19,00,000 ரூபாய் என அதனை மதிப்பிட்டனர். இந்த சம்பவத்தில் லாரி ஓட்டுநரை கைது செய்த அதிகாரிகள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். அதிகாரிகள் நடத்திய விசாரணையில் விசாகப்பட்டினம் அருகே உள்ள மலைப்பகுதியில் கஞ்சாவை வளர்த்து மற்ற மாநிலங்களுக்கு கொண்டு செல்வது தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து முக்கிய குற்றவாளி யார் என கண்டுபிடிக்கும் முயற்சியில் அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளனர். தீபாவளி பண்டிகையை ஒட்டி டாஸ்மாக் ஊழியர்களுக்கு 20% போனஸ் வழங்கப்படும் என தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. தமிழ்நாடு மாநில வாணிபக் கழகமான டாஸ்மாக் ஊழியர்கள் தங்களுக்கு வழங்கப்பட்டு வரும் 10% போனஸை 20% உயர்த்தி வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். இதையடுத்து மதிவிலக்குத்துறை அமைச்சர் முத்துசாமி தலைமையில் டாஸ்மாக் பணியாளர்கள் சங்கத்தின் கூட்டம் நடைபெற்றது. பல்வேறு சங்கங்கள் சார்பில் 21 பிரதிநிதிகள் கூட்டத்தில் பங்கேற்று கோரிக்கையை வலியுறுத்திய நிலையில் 20% போனஸ் கோரிக்கையை அரசு ஏற்பதாக அறிவித்தது. இதன் மூலம் கண்காணிப்பாளர்கள், விற்பனையாளர்கள், உதவி விற்பனையாளர்கள் என மாநிலம் முழுவதும் 25,824 பேர் பயன்பெறுவர். கத்தாரில் முன்னாள் இந்திய கடற்படை வீரர்கள் 8 பேருக்கு விதிக்கப்பட்ட மரண தண்டனையை எதிர்த்து மத்திய அரசு மேல்முறையீடு செய்துள்ளது. கத்தார் நீர்மூழ்கி கப்பலின் ரகசியங்களை இஸ்ரேலுடன் பகிர்ந்ததாக குற்றம் சாட்டி கடந்த ஆண்டு ஆகஸ்டில் இந்தியர்கள் 8 பேர் கைது செய்யப்பட்டனர். இந்த வழக்கில் 8 பேருக்கு மரண தண்டனை விதித்து கத்தார் நீதிமன்றம் உத்தரவிட்டது. 8 பேரையும் விடுவிக்க மத்திய அரசு அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்ளும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்திருந்த நிலையில் மத்திய அரசு மேல்முறையீடு செய்துள்ளதாக வெளியுறவு செய்தி தொடர்பாளர் அரிந்தம் பக்சி தெரிவித்துள்ளார். சிறையில் உள்ள 8 பேரையும் தூதரக அதிகாரிகள் சந்தித்ததாகவும் அவர்களுக்கு அனைத்து வகையிலும் சட்ட மற்றும் தூதரக உதவிகள் வழங்கப்படுவதாக கூறினார். கத்தார் அதிகாரிகளுடனும் தொடர்பில் இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். நாள்தோறும் 4 மணி நேரம் சண்டை நிறுத்தத்துக்கு இஸ்ரேல் ஒப்புக்கொண்டுள்ளதாக அமெரிக்க வெள்ளை மாளிகை அறிவித்திருக்கிறது. எனினும் கூடுதல் நேரம் சண்டை நிறுத்தம் தேவை என்று தாம் வலியுறுத்தியதாக அமெரிக்க அதிபர் பைடன் தெரிவித்துள்ளார். கடந்த மாதம் 7ஆம் தேதி இஸ்ரேலுக்குள் புகுந்த ஹமாஸ் அமைப்பினர் 1,000க்கும் மேற்பட்ட இஸ்ரேலியர்களை பிணை கைதிகளாக சிறைபிடித்துச் சென்றனர். அவர்களை மீட்கும் நடவடிக்கையாக ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் சண்டை நிறுத்தத்துக்கு இஸ்ரேல் சம்மதித்திருப்பதாக அமெரிக்கா தெரிவிக்கிறது. ஆனால் ஹமாஸ் இஸ்ரேல் இடையேயான பேச்சுவார்த்தைகள் இறுதி அடையவில்லை என்றும் கூறப்படுகிறது. முழுமையான போர் நிறுத்தம் இருக்காது என்று கூறியுள்ள இஸ்ரேலிய ராணுவம் மனிதாபிமான உதவிகளுக்காக மட்டுமே சிறு சிறு பகுதிகளில் போர் நிறுத்தம் சில மணி நேரம் இருக்கும் என்று அறிவித்துள்ளது. இதனிடையே காசாவில் உள்ள இந்தோனேஷிய மருத்துவமனை அருகே இஸ்ரேல் குண்டுமடை புழிந்தது. போர் நிறுத்தம் தொடர்பாகவும் பிணை கைதிகள் விடுவிப்பு தொடர்பாகவும் இஸ்ரேலின் மொசாத் கத்தாரின் பிரதமர் மட்டத்தில் பேச்சுவார்த்தை நடத்தி இறுதி முடிவு எடுக்கப்படலாம் என தகவல் வெளியாகியுள்ளது.
தீபாவளி போனஸ் வழங்குவதில் ஒரு கண்ணில் சுண்ணாம்பு மறு கண்ணில் வெண்ணெய் என்று திமுக அரசு செயல்படுவதாக அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பொதுத்துறை நிறுவனங்களுக்கு 20% போனஸ் மற்றும் கருணைத் தொகையை தமிழ்நாடு அரசு அறிவித்ததாகவும் ஆனால் கூட்டுறவு வங்கி ஊழியர்களுக்கு மட்டும் 10% அறிவித்துள்ளதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார். நாட்டிலேயே தமிழ்நாடு கூட்டுறவுத்துறை சிறப்பான இடத்தை வகிப்பதோடு இந்திய அளவில் பல முதல் பரிசுகளை பெற்றுள்ளது என்றும் லாபத்தில் இயங்கி வருகிறது என்றும் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டுள்ளார். மேலும் கடந்த 34 மாதங்களாக ஊதிய உயர்வு ஒப்பந்தம் நடைமுறைப்படுத்தப்படாமல் காலதாமதம் செய்யப்படுவது கூட்டுறவு வங்கி ஊழியர்களிடையே ஏமாற்றத்தையும் கொந்தளிப்பையும் ஏற்படுத்தியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதனால் அவர்களுக்கு 20% ஊதிய உயர்வுக்கு குறையாமல் புதிய ஊதிய உயர்வு ஒப்பந்தம் ஏற்படுத்தி நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றும் தீபாவளி போனஸ் மற்றும் கருணைத் தொகையை 20% உயர்த்தி வழங்க வேண்டும் என்றும் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். தமிழக அரசு தனக்கு பரிசளித்த 25 லட்சம் ரூபாய் நிதியை தான் படித்த கல்லூரிகளுக்கு சந்திரயான் 3 திட்ட இயக்குநரான இஸ்ரோ விஞ்ஞானி வீரமுத்துவேல் நன்கொடையாக வழங்கினார். சந்திரயான் 3 திட்டத்தின் வெற்றியை தொடர்ந்து இஸ்ரோவில் பணியாற்றிய முக்கிய விஞ்ஞானிகளை கௌரவிக்கும் விதமாக கடந்த மாதம் 2 தேதி தமிழக அரசு சார்பில் பாராட்டு விழா நடத்தப்பட்டது. இந்த விழாவில் தமிழகத்தைச் சேர்ந்த மயில்சாமி, அண்ணாதுரை, சிவன், வீரமுத்துவேல் உள்ளிட்ட 9 இஸ்ரோ விஞ்ஞானிகளுக்கு தலா 25 லட்சம் ரூபாய் பரிசுத் தொகை வழங்கப்பட்டது. இந்த நிலையில் விஞ்ஞானி வீரமுத்துவேல் தான் படித்த 7மலை பாலிடெக்னிக் கல்லூரி, சாய்ராம் பொறியியல் கல்லூரி, திருச்சி நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி கல்லூரி மற்றும் சென்னை IIT ஆகிய கல்வி நிறுவனங்களுக்கு சம பாதையாக நன்கொடையை பிரித்து வழங்கியுள்ளார். சனாதனம் குறித்த விவகாரத்தில் மன்னிப்பு கேட்க மாட்டேன் என்று அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். மு கருணாநிதியின் 100ஆண்டு விழாவை ஒட்டி மூத்த நிர்வாகிகள் மற்றும் தூய்மை பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா சென்னை ராஜா அண்ணாமலை மன்றத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், சனாதனம் குறித்து தான் பேசியதுதான் என்றும் மன்னிப்பு கேட்க மாட்டேன் என்றும் கூறினார். என்ன வந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், நீ என்ன பண்ண நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன், நான் பேசுனது பேசணும்தான். சட்டப்படி சந்திப்போம். நீதிமன்றத்து மேல எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. நாங்க எந்த மதத்தையோ இழிவுபடுத்தி பேசவே இல்லை. சமூக நீதி வேணும், அனைவரும் சமம் அப்படிங்கறத நான் பேசினேன். தனது கொள்கையை தான் மேடையில் பேசியதாகவும் உதயநிதி கூறினார். நான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய பையன், கலைஞருடைய பேரன், பேசினா பேசினதா கொள்கையை தான் பேசியிருக்கிறேன், பின்வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். தான் எந்த ஒரு மதத்தையும் இழிவுபடுத்தி பேசவில்லை என்றும் உதயநிதி ஸ்டாலின் விளக்கம் அளித்தார். தனது நிலம் மோசடி செய்யப்பட்டதாக அளித்த புகார் தொடர்பாக காஞ்சிபுரம் குற்றப்பிரிவு அலுவலகத்தில் ஆஜரான நடிகை கௌதமியிடம் 15 நிமிடங்கள் விசாரணை நடைபெற்றது. ஸ்ரீபெரும்புத்தூர் அருகே 25 கோடி ரூபாய் மதிப்புள்ள தனது நிலத்தை அடகப்பன் உள்ளிட்டோர் அபகரித்ததாக கடந்த மாதம் பரபரப்பு புகாரை அளித்திருந்தார் கௌதமி. இது தொடர்பாக அழகப்பன், அவரது மனைவி நாச்சால் உள்ளிட்ட 6 பேர் மீது வழக்கு பதிவு செய்த மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையினர் பலராமன் என்பவரை கடந்த வாரம் கைது செய்தனர். இந்த நிலையில் கௌதமி தனது வழக்கறிஞர் மற்றும் சகோதரியுடன் காஞ்சிபுரம் மாவட்ட கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் உள்ள மாவட்ட குற்றப்பிரிவு அலுவலகத்தில் ஆஜரானார். அப்போது நில மோசடி தொடர்பாக கௌதமி ஆவணங்களை சமர்ப்பித்தார். அதன் அடிப்படையில் அவரிடம் சுமார் 15 நிமிடங்கள் காவல்துறையினர் விசாரணை நடத்தினர். விசாரணை நிறைவடைந்த நிலையில் செய்தியாளர்கள் வருவதை அறிந்த கௌதமி FIR நகலை பெற்றுக் கொள்வதற்கு முன்பாகவே காரில் புறப்பட்டு சென்றார். இந்த இளைஞருக்கு வரும் தீபாவளி சரவடியாய் அமையப்போவதற்கு பிள்ளையார் சூடி போட்டிருக்கிறது இந்த வீடியோ. பட்டாசுகளை பாதுகாப்பாய் வெடிக்க வேண்டும் எனவும் வாகனங்களுக்கு வேக கட்டுப்பாடும் விதித்தும் அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. ஆனால் இந்த ரூல்ஸுகளை எல்லாம் பிரேக் பண்ணும் விதமாக KTM பைக்கில் வலம் வந்த இளைஞர் தன்னை ஜவான் ஷாருக்கானாகவே நினைத்து ராக்கெட் பட்டாசுகளை பைக்கில் வெடித்த வாக்கிலேயே பயணித்தார். வீடியோ காவல்துறை கண்களுக்கு செல்ல சென்னை மாநகர போலீசார் இவரை வலைவீசி தேடி வருகின்றனர். கன்னியாகுமரியில் பெய்த கனமழையால் பாறசாலை அருகே தண்டவாளத்தில் மரம் முறிந்து விழுந்ததில் ரயில் சேவை பாதிக்கப்பட்டுள்ளது. விவரங்களை செய்தியாளர் சஜயகுமாரிடம் கேட்கலாம். சஜயகுமார், இப்போ எவ்வளவு ரயில்கள் இந்த மரம் விழுந்ததன் காரணமாக அந்த சேவை பாதிப்பிற்கு உள்ளாகும், இது எப்போது சரியாகும்?
அபிநயா, கன்னியாகுமரி மாவட்டத்தில் நேற்று இரவு விடிய விடிய கனமழை தொட்டிச்சிருப்பதை இந்நிலையில் கேரளாவை இணைக்கக்கூடிய நாகர்கோவில் திருவனந்தபுரம் ரயில்வே வழித்தடத்தில் துணித்துறைக்கும் பாடசாலை ரயில் நிலையத்திற்கும் இடையே பாடசாலை அருகே ரயில்வே தண்டவாளத்தில் அந்த கனமழை காரணமாக மரம் வந்து மரத்தை விடிய விடிய அதிகாரிகள் அப்புறப்படுத்திய நிலையில் அந்த மின்சாரம் வழங்கக்கூடிய ஒயர் அறந்ததில் தற்போது அந்த வழித்தடத்தில் திருவனந்தபுரம் நாகர்கோவிலிடையே இன்று காலையில் செல்ல வேண்டிய 4 மேற்பட்ட பயணிகள் ரயில் தற்போது தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. அதே போல இன்று நாகர்கோவில் மங்களூர் செல்ல வேண்டிய ஏர்நாட் எக்ஸ்பிரஸ் நாகர்கோவிலிருந்து புறப்பட வேண்டிய அந்த ரயிலானது இன்று அது வந்து திருவனந்தபுரம் கொச்சிவேலியில் இருந்து மங்களூர் புறப்படும் என ரயில்வே அறிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது அந்த ரயில் வழித்தடத்தில் நாகர்கோவிலும் திருவனந்தபுரம் இடையே பாடசாலை அருகே அந்த மரம் விழுந்த பகுதியில் மரத்தை அப்புறப்படுத்திய பின் தற்போது மின் ஒயர் துண்டிக்கப்பட்டதால் ரயில் சேவை தற்காலிகமாக நடத்தப்பட்டுள்ள நிலையில் அந்த மின் ஒயர் சரி செய்யும் பணியில் ரயில்வே அதிகாரிகள் முழுமீச்சாக ஈடுபட்டு வருகின்றனர். அபிநயா, விவரங்களுக்கு நன்றி. சுஜயகுமார். சூப்பர் தட்டியை தொடர்ந்து பார்க்கலாம். 5 மாநில தேர்தல் முடிவுகள் வெளியானதற்கு அடுத்த நாளில் நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் மாதத்தில் நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் நடைபெறும். மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், சத்தீஸ்கர், தெலுங்கானா, மிசோரம் ஆகிய மாநில சட்டப்பேரவைகளுக்கான தேர்தல் அறிவிக்கப்பட்டதால் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் தொடங்குவதில் தாமதம் ஏற்பட்டது. 5 மாநில தேர்தல் முடிவுகள் அடுத்த மாதம் 3 அறிவிக்கப்படும் நிலையில் அதற்கு அடுத்த நாளான 4 குளிர்கால கூட்டத்தொடர் தொடங்கும் என்று நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் பிரகலாத் ஜோஷி அறிவித்துள்ளார். இது தொடர்பாக எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர், அடுத்த மாதம் 22 வரை 15 அமர்வுகளாக இந்த கூட்டத்தொடர் நடைபெறும் என்று அறிவித்துள்ளார். புதிய நாடாளுமன்ற கட்டடத்தில் நடைபெறும் முதலாவது முழுமையான கூட்டத்தொடராக இது அமையவுள்ளது. இந்த கூட்டத்தொடரில் இந்திய குற்றவியல் சட்டம் உள்ளிட்டவற்றின் பெயரை மாற்றுவதற்கான மசோதா, தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் தேர்தல் ஆணையர்களை நியமிக்கும் மசோதா உள்ளிட்டவை விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. சொத்து குவிப்பு வழக்கில் இருந்து விடுவிக்கப்பட்டதை தாமாக முன்வந்து விசாரிக்கும் சென்னை உயர்நீதிமன்றம் நவம்பர் 28 வாதங்களை தொடங்க அமைச்சர் தங்கம் தென்னரசுக்கு உத்தரவிட்டுள்ளது. கடந்த திமுக ஆட்சியில் 746,443 ரூபாய் சொத்து குவித்ததாக கடந்த 2012 பிப்ரவரி 14 தங்கம் தென்னரசு, அவரது மனைவி மணிமேகலை ஆகியோர் மீது விருதுநகர் மாவட்ட லஞ்ச ஒழிப்பு காவல்துறை வழக்கு பதிவு செய்தது. இந்த வழக்கை விசாரித்த சிறுவில்லிபுத்தூரில் உள்ள மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் தங்கம் தென்னரசு, அவரது மனைவி ஆகியோரை விடுவித்து உத்தரவிட்டது. இந்த உத்தரவை மறு ஆய்வு செய்யும் வகையில் சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து வழக்கை விசாரணைக்கு எடுத்தது. இந்த வழக்கு நீதிபதி ஜெயச்சந்திரன் முன் விசாரணைக்கு வந்தபோது மேல்முறையீடு தொடர்பான விவரங்கள் அனைத்து தரப்பினருக்கும் கிடைத்துள்ளது என தெரிவிக்கப்பட்டது. இதுபோன்ற வழக்குகளை விசாரிக்க உச்சநீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளதாக குறிப்பிட்ட நீதிபதி, வழக்கின் வாதங்களை தொடங்க அமைச்சர் தங்கம் தென்னரசு தரப்பிற்கு உத்தரவிட்டு விசாரணையை நவம்பர் 28 தள்ளி வைத்தார். ராஜஸ்தானில் கடந்த 5 காங்கிரஸ் ஆட்சியில் குற்ற சம்பவங்கள் பல மடங்கு அதிகரித்துள்ளதாக பிரதமர் மோடி குற்றம் சாட்டியுள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் உதய்பூரில் நடந்த கூட்டத்தில் பேசிய பிரதமர் மோடி, கடந்த ஆண்டு உதய்பூரில் கன்னையா லால் என்பவர் கொல்லப்பட்டதை சுட்டிக்காட்டி பேசினார். கடந்த 5 ராஜஸ்தானில் பெண்கள் மற்றும் ஏழை தலித் சமூகத்தினர் மீதான தாக்குதல் அதிகரித்துள்ளதாக குற்றம் சாட்டினார். காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் ஊழல் மிக அதிகமாக நடந்திருப்பதாகவும் அடுக்கடுக்கான புகார்களை முன்வைத்தார். கடந்த 5 ராஜஸ்தானை ஆட்சி செய்தவர்கள் வீணடித்து விட்டதாகவும், மாநிலத்தில் ஒரு வளர்ச்சியும் இல்லை என்றும் தெரிவித்தார். ராஜஸ்தானில் உள்ள குண்டர்கள் ராஜ்யத்தை முடிவுக்கு கொண்டுவர வேண்டும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார். ஆடி பாடி ஆரவாரத்துடன் இப்படி வரவேற்பது ஒன்றும் திரைத்துறை பிரபலத்துக்கான வரவேற்பு இல்லை. ஜூப்ளி ஹில்ஸ் தொகுதியில் காங்கிரஸ் சார்பில் போட்டியிடும் முன்னாள் கிரிக்கெட் வீரர் முகமது அசாருதீனுக்குத்தான் இப்படிப்பட்ட உற்சாக வரவேற்பு. வேட்புமனுவை தாக்கல் செய்ய வந்த அசாருதீனுக்கு மாலைகள் அணிவித்து காங்கிரஸ் தொண்டர்கள் அமர்க்களப்படுத்தினர். வேட்புமனு தாக்கல் செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அசாருதீன், மக்கள் மத்தியில் தமக்கு அதிக வரவேற்பு இருப்பதாகவும், தெலுங்கானாவில் ரவுடிகள் ஆதிக்கம் அதிகரித்துள்ளதாகவும், மாநிலத்தில் முன்னேற்றம் இல்லை என்றும் சாடினார். தெலுங்கானாவில் 119 தொகுதிகளுக்கு வரும் 30 ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெற இருக்கிறது. இந்த வாக்குகள் டிசம்பர் 3 எண்ணப்பட இருக்கின்றன.
தெலுங்கானா முதலமைச்சர் சந்திரசேகர் ராவின் மகன் கே டி ராமாராவ் வாகனத்தில் இருந்து விழுந்த காட்சிகள் தான் இவை. தெலுங்கானா மாநில சட்டப்பேரவை தேர்தல் வருகிற 30ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் 10ஆம் தேதி வரை வேட்புமனு தாக்கல் நடைபெறுகிறது. இதனையொட்டி சிர்சில்லாவில் தெலுங்கானா முதலமைச்சர் சந்திரசேகர் ராவின் மகனும் பிஆர்எஸ் கட்சியின் செயல் தலைவருமான கே டி ராமாராவ் வேட்புமனு தாக்கல் செய்தார். శాసనసభలోని ఖాళీని పూరించడానికి నామినేట్ చేయబడినా సత్యనిష్టతో రాజ్యాంగం పట్ల విశ్వాసం కలిగి చట్టంలో పొందుపరిచినట్టుగా భారత సమగ్రత. இதனைத் தொடர்ந்து நிஜாமாபாத் மாவட்டத்தின் அர்மூர் பகுதியில் கே டி ஆர் பரப்புரையில் ஈடுபட்டிருந்த போது ஓட்டுநர் திடீரென்று பிரேக் அடித்ததால் வாகனத்தில் இருந்து அவரும் கட்சி தொண்டர்களும் சரிந்து விழுந்தனர். இதனிடையே போதன் பகுதியில் பிஆர்எஸ் எம்எல்ஏ ஷகில் வேட்புமனு தாக்கல் செய்ய சென்ற போது சந்திரசேகர் ராவின் மகள் கவிதாவும் உடன் சென்றார். அந்த நேரத்தில் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருந்ததால் தொண்டரின் இருசக்கர வாகனத்தில் ஏறி கவிதா பயணம் மேற்கொண்டார். பணம் பெற்றுக்கொண்டு நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்பிய குற்றச்சாட்டில் திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி மகுவா மைத்ராவை பதவி நீக்கம் செய்ய மக்களவை நெறிமுறை குழு பரிந்துரை செய்துள்ளது. அதானிக்கு எதிராக நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்ப தொழிலதிபர் ஹிரா நந்தானியிடம் திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி மகுவா மொய்த்ரா லஞ்சம் பெற்றதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. மொய்த்ராவின் முன்னாள் காதலர் ஜெய் ஆனந்த் ஹேத்ராய் மூலம் இந்த விவகாரம் சர்ச்சையாக உருவெடுத்தது. மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா உத்தரவின் பேரில் பாஜக எம்பி வினோத்குமார் சோன்கர் தலைமையிலான மக்களவை நெறிமுறை குழு விசாரணை நடத்தி வந்தது. இந்நிலையில் அந்த குழு விசாரணை அறிக்கையை வெளியிட்டது. அதில் மொய்த்ராவை பதவி நீக்கம் செய்ய பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. பரிந்துரை மீது நடத்தப்பட்ட வாக்கெடுப்பில் 6 எம்பிக்கள் பதவி நீக்கத்திற்கு ஆதரவாகவும் எதிர்க்கட்சி எம்பிக்கள் 4 பேர் எதிராகவும் வாக்களித்ததால் பரிந்துரை நிறைவேறியது. இதில் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த பிரணீத் கவுர் மொய்த்ராவுக்கு எதிராக வாக்களித்தது குறிப்பிடத்தக்கது. நெறிமுறை குழுவின் இந்த பரிந்துரையால் மொய்த்ராவின் எம்பி பதவிக்கு ஆபத்து ஏற்பட்டுள்ளது. கோவையில் கல்லூரி மாணவர் சுமார் 5 மணி நேரம் ராகிங் கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டதாகவும் செலவுக்கு பணம் கேட்டு பெல்ட்டால் முதுகில் தாக்கப்பட்டதாகவும் எஃப்ஐஆரில் அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. கோவை பிஎஸ்டி கல்லூரி மாணவர் ராகிங் செய்யப்பட்டது தொடர்பான வழக்கின் முதல் தகவல் அறிக்கையின் விவரம் வெளியாகியுள்ளது. சீனியர்கள் செலவுக்கு பணம் கேட்டால் இல்லை என்று சொல்வாயா என கூறி தகாத வார்த்தைகளால் திட்டி தாக்கியதாகவும் பெல்ட் மற்றும் ஐடி கார்டு ஆகியவற்றால் முதுகு கை மற்றும் காலில் அடித்ததாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. சீனியர் மாணவர்கள் கூடி நின்று ட்ராக் மியூசிக் என கூறி சத்தமாக ஆரவாரம் செய்தபோது சந்தோஷ் என்பவர் முகச்சவரம் செய்யும் ட்ரிமரை எடுத்து வந்ததாகவும் தரணிதரன் ஐயப்பன் ஆகியோர் பாதிக்கப்பட்ட மாணவரின் கைகளை பிடித்துக் கொண்டதாகவும் எஃப்ஐஆரில் கூறப்பட்டுள்ளது. மணி மற்றும் யாலிஸ் ஆகியோர் முகத்தை பிடித்துக் கொள்ள வெங்கடேஷ் என்ற மாணவர் தலையின் பின்புறத்தில் மொட்டையடித்ததாகவும் அந்த ட்ரிமரை வாங்கிய சந்தோஷ் என்பவர் முன்பக்க தலையில் மொட்டையடித்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அப்போது அனைவரும் கைதட்டி சிரித்து ஆர்ப்பரித்ததாகவும் கூறப்பட்டுள்ளது. இதை வெளியே கூறினால் அடித்து கொன்றுவிடுவோம் என விரட்டிய பின்னர் கதவை திறந்து விட்டதாகவும் முதல் தகவல் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை சிறையில் உள்ள தமிழ்நாட்டைச் சேர்ந்த மீனவர்கள் 38 பேர் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். கடற்பரப்பில் எல்லை தாண்டியதாக ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த மீனவர்கள் 27 பேரை கடந்த மாதம் 14ஆம் தேதி சிறைபிடித்த இலங்கை கடற்படை கடந்த மாதம் 28ஆம் தேதி மட்டும் 2 இடங்களில் 37 மீனவர்களை கைது செய்தது. 15 நாட்கள் இடைவெளியில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த 64 மீனவர்கள் கைது செய்யப்பட்ட நிகழ்வு அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. மீனவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் வவுனியா சிறையில் அடைக்கப்பட்டனர். இது தொடர்பான வழக்கு விசாரணையின் போது கடந்த புதன்கிழமை 4 பேர் விடுவிக்கப்பட்டனர். இந்நிலையில் சிறை காவல் முடிவடைந்ததால் 38 பேர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். அப்போது தமிழ்நாட்டு மீனவர்கள் 38 பேரையும் விடுதலை செய்ய நீதிபதி உத்தரவிட்டார். இதனால் அவர்கள் ஓரிரு நாட்களில் தாயகம் திரும்புவர் என எதிர்பார்க்கப்படுகிறது. எனினும் கடந்த மாதம் கைது செய்யப்பட்ட 22 மீனவர்களுக்கு வரும் 15ஆம் தேதி வரை காவல் நீட்டிக்கப்பட்டுள்ளதால் சிறையில் இருக்கின்றனர். பீகாரில் பிற்படுத்தப்பட்ட பட்டியலின மற்றும் பழங்குடி மக்களுக்கான இடஒதுக்கீட்டை 50% இருந்து 65% உயர்த்தும் மசோதா மாநில சட்டசபையில் நிறைவேற்றப்பட்டது. பீகாரில் அண்மையில் ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட்டது. அதன் விரிவான அறிக்கையை சட்டப்பேரவையில் தாக்கல் செய்த முதலமைச்சர் நிதிஷ்குமார் ஜாதிவாரி மக்கள் தொகையின்படி இடஒதுக்கீட்டை உயர்த்துவதற்கான பரிந்துரையை அறிவித்தார். அதற்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்த நிலையில் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட பழங்குடி மக்களுக்கு 65% இடஒதுக்கீடு வழங்கும் மசோதா சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மசோதா பெரும்பான்மை உறுப்பினர்களின் ஆதரவுடன் நிறைவேற்றப்பட்டது. சன்சோதன் விதேயக் 2023 के तो जो इसके पक्ष में है वे हां कहें, जो इसके विपक्ष में है वे ना कहें,
मैं समझता हूं कि पक्ष में बहुमत है, पक्ष में बहुमत है, प्रस्ताव सर्वसम्मत से स्वीकृत हुआ। இதன்படி பீகாரில் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீடு 30%-லிருந்து 43%-ஆகவும் பட்டியலின மக்களுக்கான இடஒதுக்கீடு 13%-லிருந்து 20%-ஆகவும் உயர்த்தப்படும். பழங்குடியினர் இடஒதுக்கீடு 2%-ஆக நீடிக்கும். பொருளாதார ரீதியில் பின்தங்கிய உயர்சாதியினருக்கான 10% இடஒதுக்கீட்டை சேர்ப்பதன் மூலம் இடஒதுக்கீடு 75%-ஆக உயர்கிறது. சென்னை திருவான்மையூரில் அதிவேகமாக வந்த கார் மோதி உயிரிழந்த பெண் தூய்மை பணியாளரின் குடும்பத்திற்கு நிதி உதவி அறிவிக்கப்பட்டுள்ளது. கண்ணகி நகரைச் சேர்ந்த சிவகாமி அதிகாலை 4 மணி அளவில் திருவான்மையூர் வட்டார போக்குவரத்து அலுவலக சிக்னலில் தூய்மைப் பணியில் ஈடுபட்டார். அப்போது அவ்வழியாக அதிவேகத்தில் வந்த கார் மோதி தூக்கி வீசப்பட்ட அவர் திருவான்மையூரில் இருந்து நீலாங்கரை சென்ற சரக்கு வேனின் சக்கரத்தில் சிக்கி உயிரிழந்தார். அந்த சிசிடிவி காட்சி அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. காரை ஓட்டி வந்த ஐடி ஊழியர் அஸ்வந்தை பிடித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். இந்த நிலையில் உயிரிழந்த சிவகாமியின் குடும்பத்திற்கு இரங்கல் தெரிவித்துள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவரது குடும்பத்திற்கு 5 லட்சம் ரூபாய் நிதி உதவி அறிவித்துள்ளார். இப்போ அந்த போலீஸ் ஆபீசரோட கன் உன் கையில் அண்ட் யூ ஹேவ் எ க்ளீன் ஷாட். லியோ படத்தில் நடிகர் விஜய் துப்பாக்கியால் செய்யும் மேனரிசம் ட்ரெண்ட் ஆகிய நிலையில் புதுச்சேரியில் புதிய ஹைலைட்டாக இடம்பெற்றுள்ளது லியோ தீபாவளி துப்பாக்கிகள். தீபாவளிக்கு பட்டாசு வாங்கும் குட்டீசுகள் எல்லாம் லியோ துப்பாக்கி தான் வேண்டும் என்று அடம் பிடித்து வாங்கி செல்கின்றனர். இப்ப வரவங்க எல்லாருமே இந்த சின்ன பசங்க எல்லாருமே லியோ துப்பாக்கி இருக்குதா, லியோ துப்பாக்கிக்கான அந்த குண்டு இருக்குதான்னு தான் கேக்குறாங்க. லியோ துப்பாக்கி நல்லா சிறப்பாக நல்லா எங்ககிட்ட வியாபாரம் நடக்குது. இதை சாய்ச்சிட்டிங்கன்னா லியோ மாரி மைண்டு போன அந்த துப்பாக்கி நார்மலா அது வேண்டாமா, இதுதான் வேணுமா? இதுபோக லியோ கிஃப்ட் பாக்ஸ், டின் பீர் வெடி, டாக்கி டாம் பாம் என புதிய ரகங்களை வாங்கவும் பொதுமக்கள் ஆர்வம் காட்டுகின்றனர். மோட்டு பட்லு, கொரோனா வெடி, பாப்கார்ன், ட்ரோன், லேசர் ஷோ, மேஜிக் பஸ் என புதிய ரகங்கள் நிரம்பி வழிவதால் பட்டாசு விற்பனை களைகட்டியுள்ளது. இத்துடன் சூப்பர் 13 நிறைவடைகிறது. அடுத்து வரும் செய்திகளை வழங்குவதற்காக இணைகிறார் நெறியாளர் ஸ்ரீராம். நன்றி அபிநயா.